புத்தர் புத்தம் பௌத்தம் என்று பரவலாக பேசக்கூடிய இந்த புத்தர்கள் என்போரின் மூதாதையர்கள் யார் என்பதை பற்றிய ஆய்வுதான் இந்த பதிவு. புத்தர் சொன்ன தம்மம் என்பது உலகளாவியது, அது உன்னதமானது. புத்தர் பெயரில் மதவாதம் செய்தவர்கள் புத்தம் பௌத்தம் என்று பரப்பினார்கள். அதில் ஹீனயானம் மகாயானம் என 2, 3, 4 என பிரிவுகளாக பிரிந்து இன்றைக்கு வாங்க பௌத்தம் மாறலாம், வாங்க மதம் மாறலாம் என்ற பிரச்சாரங்களை நாம கேட்க முடியுது. அவர்களுக்கு நாம சொல்றது என்னன்னா, அந்த புத்தரே எங்க முன்னோர் தான், அந்த புத்தரின் முன்னோரே சாம்பவர் தான். இங்க புத்தர் என்றால் கௌதம புத்தர் கிடையாது. அவருக்கு முன் 1000 புத்தர்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் 1000 புத்தர்கள், அவருக்கு பின் 1000 புத்தர்கள். சிவனை போன்று தோற்றத்தில் நெற்றியில் கண், கையில் திரிசூலமும் வஜ்ராயுதமும் தாங்கியிருக்கும் இவரை குரு பத்ம சாம்பவர் என்று சொல்வாங்க. இந்த சிலை உள்ள இடத்தை சாக்கிய மகாகால டெம்பிள் என்று சொல்வாங்க. அதற்கு தமிழில் சாக்கிய பெரிய கருப்பர் ஆலயம் என்று பொருள். இந்த சாக்கியர் என்ற பெயரும் புதுசு கிடையாது. அதற்கு சான்றாக தமிழ்நாட்டில் செங்கம் நடுக்கற்களில் சாக்கிய பறையனார் என்று குறிப்பிடும் நடுகல்லை நாம பார்க்கலாம். இந்திய இமாலய தேசத்தில் இன்றைக்கு திபெத் என்று அறியப்படும் நாட்டில் முதன் முதலில் புத்தர் குறித்தும் புத்தத்தை நிரூபியதும் இந்த பத்மகுரு சாம்பவர் தான். இவர் 7 நூற்றாண்டுல வாழ்ந்தவராக சொல்லப்படுது. இவரை 2 புத்தர் என்று சொல்லும் வழக்கமும் இங்கு உண்டு. இவரை கல்வியின் குரு என்று சொல்றாங்க. அதற்கு உதாரணமா அவர் சிலை இருக்கும் இந்த கோவில் ஒரு பள்ளிக்கூடத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதுதான் ஆச்சரியம். அங்கு இன்னொரு சிலையும் இருக்கு, அதற்கு வஜ்ர சாம்பவா என்ற பெயர் இருப்பதையும் நாம பார்க்க முடியுது. குரு பத்ம சாம்பவர் என்பதில் சாம்பவா என்பது அவர்களின் மோதாதையர் பெயராகவும் நாங்கள் சாம்பவர் வழித்தோன்றல் என்பதை குறிக்க இந்த அடையாளத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழில் சாம்பவா சம்பு சாம்பான் என்றால் அது நேரடியாகவே சிவனின் பெயர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணமா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பல ஊர்களில் சாம்பவர் என்ற பெயரில் குலதெய்வத்தை பறையர்கள் வழிபடுறாங்க. தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் பெரண்டா கோட்டை என்ற ஊரில் புத்தர் சிலையையே சாம்பவர் என்று வழிபடுறாங்க. இதன் மூலம் புத்தர்களின் மூதாதையர்கள் சாம்பவர்கள் என்பதை ஆய்வுகளை நாம தொடர்ந்தால் நமக்கு இன்னும் பல விடயங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.